டைனி டாய் டிஐஒய் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வீடியோவில் மூணு விதமாக ஷாப்பிங் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மினியேச்சர் தான், பார்பிக்காக தான் ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து கட்டப்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாத் எடுத்துக்கணும், அதை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கணும். ஓல்டு கிளாத்தாக இருந்தாலும் சரி, நியூவாக இருந்தாலும் சரி, இப்போ பா மாதிரி போட்டு கட் பண்ணிடணும். ஹேண்டிலுக்கு பட்ஸாவது டூத் பிக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கட்டப்பைக்கு வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும், அது கரெக்டாகவும் இருக்கும். இப்போ அது மாதிரி வச்சு அந்த ஹேண்டில்ஸ்க்கு ஒட்டிக்கலாம். நம்ம நிறைய பேர் வந்து ஷாப்பிங் போயிருப்போம், ட்ரெஸ் எல்லாம் ஷாப் பண்ணி முடிச்சிருப்போம், கட்டப்பை கொடுக்காமல் விட்டுருப்பாங்க. நம்ம ஏன் கட்டப்பை கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு சிலர் சண்டை போட்டு கூட வாங்கியிருப்போம். ட்ரெஸ் வாங்கின சந்தோஷத்தை விட கட்டப்பை கொடுக்கலேங்கிற கவலை தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இப்போது இந்த சைட்ஸில் வந்து ஒட்டிக்கலாம். இந்த சைட்ஸ் ஒட்டிட்டு அதோட இந்த பேக் வந்து இப்படியே வச்சு கூட விளையாடலாம். இல்லைனா கொஞ்சம் டிசைனாக வேணும்னா இந்த மாதிரி கார்னர்ஸில் ட்ரையாங்கிள் போட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் ஒட்டிடலாம். அப்போ அது கொஞ்சம் டிசைன் இருக்கும். இப்போ காஞ்சிருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போது அந்த இடத்துல எக்ஸஸாக கொஞ்சம் இருக்கு இல்லையா, அந்த துணி வந்து இதே மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கலாம். நாலு சைடு ஒட்டிடலாம். இப்போது அழகான கட்டப்பை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது இல்லை, ரொம்ப அழகாகவும் இருக்குது. இதே மாதிரி பெரிய சைஸ்லேயும் நம்ம பண்ணலாம். ஆனால் ஒட்டினா அது நிற்காது, வெயிட் தாங்காது, அதனால நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது பார்பிக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வா, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி உள்ள பார்பி போட்டால் அது வெயிட் தாங்குமான்னு பார்க்கலாம். வெயிட்டெல்லாம் நல்லா தாங்கும், நல்லா சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி சின்ன சைஸில், இன்னும் சின்ன சைஸில் பண்ணியிருக்கேன். இப்போ டைப் டூ பார்க்கலாம். இதில் வந்து நான் ஓல்டு மஸ்கிட்டோ நெட்டே யூஸ் பண்ணியிருக்கேன். இதை எடுத்துக்கலாம். இது வந்து குயர் கூட மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை எடுத்துகிட்டு மடிச்சுட்டு ஸ்டேப்லர் போட்டாச்சு. அடுத்த சைட் திருப்பி வெளியில் எடுத்தாச்சு. இப்போது அந்த பாட்டமில் இப்படி லைட்டாக அப்படி மடித்தாவே வந்துடணும், மடிக்கிற மாதிரி அங்கேயும் ஸ்டேப்பிள் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சைடும் ஸ்டேப்பிள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு கூடை பண்ணுறது. சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்துருப்போம், நம்ம அம்மா இவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போவாங்க, கூடை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ உள்ளே வந்து ஸ்டேபிள் அந்த ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் ஒரு செல்லோட்டை போட்டிக்கிறேன். உள்ளே வெளியே ரெண்டு சைடும் செல்லோட்டை போட்டிக்கிறேன். இப்போது ஹேண்டில் பண்ணலாம். அதை லைட்டாக மடிச்சுக்கிட்டோன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி இருக்குது, அதனால் மடித்து விட்டுருக்கேன். அடுத்து ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கு சின்ன ஸ்ட்ரிப் ரெண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் ஸ்டேபிள் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு ஒயர் கூட பண்ணியாச்சு, அழகாக இருக்கு இல்லையா. இப்போது இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பார்பி ஸ்டிக்கர் நான் ஒட்டியிருக்கேன். இருந்தால் ஒட்டலாம், இல்லைன்னா இப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது டைப் த்ரீ. இது ரொம்ப ஃபேன்சியான பேக்காக இருக்கும். இப்போ ஒரு கிளாத் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி மடிச்சுட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு. அங்கே ஒரு ஸ்டேபிள் பண்ணிக்கலாம், ஃபேன் ஃபோல்டிங் மாதிரி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கம் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு சைட்லேயும்.
ஃபேப்ரிக் க்ளூனால் சீக்கிரம் ஒட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஃபெவிகாலும் ஒட்டலாம். இப்போ அது காயட்டும், அதுக்குள்ளேயே நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அதுக்காக நான் உல்லன் த்ரெட் எடுத்திருக்கேன். இதை வந்து பிளாக் நடுவில் கொடுத்துருக்கேன், சரியாக தெரியல. இதில் மூணு கயிறு எடுத்துக்கலாம். அது எவ்வளோ பெரிய ஹேண்டில் வேணுமோ அந்த அளவுக்கு லென்த் எடுத்துக்கலாம். நம்ம தலை சீவுற மாதிரி, ஜடையெல்லாம் போடுற மாதிரி பின்னிட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பீடு வச்சுருக்கேன், ஒரு பாசியை கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பின்னுறதுக்கே சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சும்மாவே கயிறு மூணு லேயராக இல்லை ரெண்டு லேயர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து இதே மாதிரி நாட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒன்று ரெடி ஆயிடுச்சு, ரெண்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஏற்கனவே நம்ம ஒட்டி வச்சுருந்தது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். திருப்பி விட்டுட்டோம், நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அவ்வளோதான், இது சூப்பராக நிற்கிது இல்லையா? இது வந்து நம்ம ஃபேன் ஃபுல் பண்ணதுனால இது அப்படியே நிற்கிது அழகாக. இப்போது ஹேண்டில்ஸ் வந்து ஒட்டிடலாம். இதே மாதிரியே பெரிய பேக் வேணுனாலும் நம்ம பண்ணலாம். இந்த எட்ஜ் மட்டும் ஒரு மடித்து விடணும், மடித்து தைச்சிடணும். அதே மாதிரி கம் யூஸ் பண்ணால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, தைக்கணும். இப்போ ஒட்டியாச்சு ஹேண்டில்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி பிம்பம் மாதிரி பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது பிம்பம் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு குட்டியாக ஒரு கிளிட்டர் உள்ள கிளாத்தில் பால் மாதிரி பண்ணி அதை ஒட்டுறேன். இப்போ பேக்கில் ஒட்டிடலாம். சூப்பராக இருக்கு இல்லையா? ரொம்ப அழகாக இருக்குது, ஃபேன்சியாக இருக்குது. அழகான ஷாப்பிங் பேக் பார்பிக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ அதில் ட்ரெஸ் வச்சுட்டு போகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வேறு டைப் பேக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா டைனி டாய் டிஐஒய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.